சொல்லுங்க சொல்லுங்க
முருகனே நினைச்சு உருகி கொண்டிருக்கேன். எங்க வருவனான்றாரு, காட்சி தருவனான்றாரு. இருந்தாலும் மனசை எப்படி ஆறுதல் பண்ணி கொள்றது? எம்பெருமான் முருக பெருமான் இந்த கூட்டத்துல எங்கேயாச்சும் இருந்து அவரை பத்தி பேசும்போதும் பாடும்போது என்ன மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவருக்காக thank you.
மதுரை சேர்ந்த மேடசி அவர்கள் கிராம சார்பாக பணம் எடுத்து பயன்படுத்த வாங்கி பொன்னாடி போட்டி கௌரவப்படுத்தியதற்கு நன்றி நன்றிகளை வணக்கம்.
என்ன குறனாதா மகனே என்னனே
يا مغني 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 تاغتك تاني غريب تاغتك تاني மேடை இவன் கூட தான்
ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்தா ஒரு ஜட்டி இலவசம்,
ஒரு சட்டையின் பூமுத்து ராமராஜ் சட்டை எடுத்தா ஒரு பூமர் பணியை இலவசம். அதே மாதிரி ஒரு இட்லி சட்டி வாங்கினா ஒரு பணியார சட்டி இலவசம். ஒரு அண்டா வாங்கினா ஒரு குண்டா இலவசம். ரெண்டு கமாம் சோப் வாங்கினா ஒரு மினி சோப் இலவசம். ரெண்டு டச்சு செல்லு வாங்கினா ஒரு பட்டன் செல் இலவசம். அதே மாதிரி இந்த 2028 என்ன நடக்கும், ஒரு வீட்டுல பொண்ணு எடுத்தா அந்த வீட்டுல கொழுந்தியா இலவசம் ஆயிரும். கொழுந்தியா இல்லாத மாமியார் இலவசம் ஆயிரும். மாமியார் இல்லாத மாமனார் இலவசம் ஆயிரும். மாமனார் இல்லாத வெறு வீட்டை முட்டிக்கிட்டு கிடக்க வேண்டியதுதான். அதே மாதிரி நீங்க வாவடை மருந்தூர்ல ஒரு வள்ளியூர் மனம் போட்டா ஒரு ஹரிச்சந்திரா இலவசமா போடுங்க கேட்டுறாதீங்க. அதுக்கு ரசீது போடணும், அதுக்கும் காசு ஏப்போம். அதனால அந்த பிள்ளையை கூப்பிட்டு கொஞ்ச நேரம் ஆடி பாடி சந்தோஷமா இருந்துட்டு அப்புறமா நம்ம காவலை பார்ப்போம். அடியே நயன்தாரா தங்கச்சி புல் புல் தாரா அலுவல் பாதி அலுவல் பாதியா இருக்கு அவளுக்கு. உள்ளேயும் வேலை வெளியேயும் வேலை. எப்ப பார்த்தாலும் நம்மளுக்கு கம்பெனி கொடுக்க மாட்டேங்கிறா. எங்க அப்பா நம்பிராசனுக்கே போய் கம்பெனி கொடுத்துட்டு இருக்கா. அந்த ஆள் வயசு போன காலத்துல பாவ செவனே சேர போட்டு உக்காந்துட்டாரு. இந்த தண்டி மீசையோட ஆட்ட